விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் பூவரசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் அருகே கோட்டநத்தம் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இது தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் மற்றும் நிர்வாகி இருவரும் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சோதனை சாவடி வழியாக கனரக வாகனங்கள் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனரக வாகனங்களால் சாலைகளில் குடிநீர் குழாய்கள் பழுதடைவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கரூர் மாவட்டம் மலைக்கோவிலூர் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 40 வயது குற்றவாளிக்கு பயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் நியமனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்த அதிகாரிகளின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட வெண்ணாற்றங்கரையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் மேயர் ராமநாதன், ஆணையர் சரவணகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய மேயர் ராமநாதன், குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத மாநகராட்சியாக தஞ்சை மாநகராட்சி திகழும் என தெரிவித்தார். ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் அரசு ஊழியர்களுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம், செஸ், வாலிபால் ஆகிய பிரிவுகளின் கீழ் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி செங்கோட்டை ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து பயணிகள் அமைதி குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். லிப்ட் வசதிக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் 6 மாதத்திற்குள் லிப்ட் வசதி செயல்பாட்டிற்கு வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனா்.